போதைப்பொருள் இல்லாத இந்தியாவை உருவாக்குவதில் நரேந்திர மோடி அரசு உறுதியுடன் உள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா கூறியுள்ளார் குஜராத் மாநிலம் காந்தி நகரில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்று பேசிய அவர் ஐந்தாயிரத்து அறுநூறு கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருட்களை வட இந்தியாவில் கடத்திய சம்பவத்தில் காங்கிரஸ் தலைவர் ஒருவர் ஈடுபட்டிருப்பது பெரு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருப்பதாக கூறினார் விளையாட்டு கல்வி மற்றும் ஆராய்ச்சி உள்ளிட்ட துறைகளில் இந்திய இளைஞர்களின் கவனத்தை ஈர்க்க அரசு முயற்சி செய்து வரும் நிலையில் காங்கிரஸ் வேறு நிலைப்பாட்டில் இருப்பதாகவும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா குற்றம் சாட்டினார் போதைப் பொருட்கள் ஒரு அபாயகரமான விஷம் என்றும் இது நாட்டின் இளைஞர்களின் திறனை அழைத்துவிடும் என்றும் அமைச்சர் அமித்ஷா குறிப்பிட்டார்